ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து ஒய்ஃபை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்த்தது. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக வீட்லேயே வந்து கேண்டில்லைட் டின்னர் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் என்ஜாய். பாயில்டு வெஜிடபிள்ஸ் சாலட் பண்ண போகிறேன், செமையாக இருக்கும், அது ட்ரை பண்ணலாம். ப்ரோக்கோலி ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் ரொம்ப மோமோஸ் மிஸ் பண்ணுறேன். நான் போன தான் இந்த சேல மாரக பிரியாணி மிஸ் பண்ணுறேன், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி மிஸ் பண்ணுறேன், மதுரை பாண்டியன் ஃபஸ்ட்டு ப்ரோக்கோலி, பீன்ஸ், அப்புறம் க்ரீன் சில்லி, மூணுத்தையும் போட்டு வதக்கிடுறோம். அதுக்கு மேலே கேரட்டை போடுறோம். அடுத்த ஆள் நம்ம பொட்டேட்டோ. தண்ணியை பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம், லைட்டாக சில்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், எலுமிச்சம் பழம், சால்ட், ஸோ ஃபைனலாக தேவையான அளவுக்கு உப்பு. ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம். என்ன ட்ரிங்க்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு, என்னது அது பேர், ஆரஞ்சு பஞ்ச், சாரி ஆரஞ்சு பஞ்ச். ஆரஞ்சு பஞ்ச் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆரஞ்சில் இருக்கிற இந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு மட்டும் எடுத்து ஜூஸ் ஆக்கி வெளியே எடுத்துக்கிறோம். அந்த ஜூஸில் பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி, சால்ட்டு, சுகரு, அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து தோலை சீவிட்டு துருகணும், ஜிஞ்சரை தோலை சீவிட்டு துருகி அதை போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த புதினாவுடைய இலையை வந்து எடுத்து நல்லா அப்படி அடித்து பஞ்ச் பண்ணி அப்படி கசக்கி, அதுக்கு பேர் தான் ஆரஞ்சு பஞ்ச் நினைக்கிறேன், அந்த பஞ்ச் பண்ணி அதில் போட்டு கடைசியாக நம்ம குடிக்கணும். ஸோ இது வந்து எதுக்கு இதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா, இந்த கோவிட் டைமில் இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நார்மல் ட்ரிங்காக இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தி ட்ரிங்காக இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணுறோம். எப்படி பண்ண வரலாம், thank you.
ரொம்பவே ஓகே. ஐ திங்க் ஒன்னே ஒன்று மட்டும் தான் பெண்டிங்கு, உன்னுடைய ஆள் தானே. அப்படியே இவர் பேர் வந்து யாஷ், இந்த கேஜிஎஃப்ல ஹீரோ வர்றதுல அவர் பேர் யாஷ். ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு எங்களுடைய அலங்காரம் எல்லாமே, கேண்டில் லைட் டின்னருக்கான ஃபுல் செட்டப் ஓவர். ஸோ நாங்கள் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நாங்கள் சாப்பிட்றதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டொமக் போன் ஆகும். அதனால நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகே, பாய் பாய்.